ஃபாரன்சிக் மெடிசனில் டெத் அண்ட் இட்ஸ் காசஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போது சடன் டெத் பற்றி பார்க்குறோம். சடன் டெத் அப்படின்னா, டெத் இஸ் செட் டு பி சடன் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் வென் ஏ பர்சன் நாட் நோன் டு ஹாவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் எனி டேஞ்சரஸ் டிசீஸ் இன்ஜுரி ஆர் பாய்சனிங் இஸ் ஃபவுண்ட் டு பி டெட் ஆர் டைஸ் வித்இன் 24 ஹவர்ஸ் ஆஃப்டர் தி ஆன்செட் ஆஃப் டெர்மினல் இல்னஸ். அதாவது எந்த விதமான நோயும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சடனாக, அதாவது திடீர்னு இறப்பு ஏற்படுது. ஒரு நோய் மாதிரி வருது, மூச்சு திணறலோ மாரடைப்போ வருது. இப்போ நம்ம சமீபத்தில் விவேக் அவருடைய இறப்பையும் பார்த்தோம், அதுவும் ஒரு வகையான சடன் டெத் தான். ஸோ டெத் இஸ் செட் டு பி சடன் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் வென் ஏ பர்சன் நாட் நோன் டு ஹாவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் எனி டேஞ்சரஸ் டிசீஸ் ஆர் இன்ஜுரி, ஏற்கனவே புற்றுநோயோ இல்லை பெரிய ஒரு கார்டியாக் இல்னஸோ. உங்களுக்கு தெரியும், சில நோயாளிகள் பயங்கரமாக சிக்காக இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் அவங்களே அவங்களோட வாழ்க்கையோட நாட்கள் என்னப்பட்டது தான். ரொம்ப கேன்சர் பேஷண்ட்ஸு, டெர்மினல் பேஷண்ட்ஸு, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸு, ஆக்சிஜன் இம்ப்ரூவ் ஆகலை, ரொம்ப நியூமோனைட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் இறக்குறது வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் டெத்தாக தான் எடுத்துக்கிறோம். நல்லா இருக்கிறாங்க சொல்கிறோம்ல சில பேர். இப்போ சாயந்தரம் கூட எனக்கு கால் பண்ணாங்க, கால் பண்ணி பேசுனாங்க, எப்படி இருக்கீங்க, இந்த வாரம் மீட் பண்ணலாமெல்லாம் சொன்னாங்க, நிறைய பிளான்ஸ் பற்றிலாம் பேசுனாங்க. பார்த்தா என்கிட்டேருந்து பேசின ஒரு 3 மணி நேரத்தில் அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டெத்ஸை தான் நம்ம வந்து சடன் டெத்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது இருதய நோய்கள் உள்ளேயே உள்ளடங்கி இருக்கலாம், அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தமான நோய்கள், இரத்த நாளத்தின் நோய்கள், அதாவது அனியூரிசம் அப்படின்னு பேர். அனியூரிசம் அப்படின்னா என்னென்னா, இரத்த குழாய்கள், நல்ல ரத்தம் எடுத்துகிட்டு போகிற ரத்த குழாய்களுக்கு பேர் ஆர்ட்ரீஸு. இந்த ஆர்ட்ரீஸோட ரத்த குழாய்களுடைய திடத்தன்மை குறைபாடு ஏற்படுறதுனால அதிலிருந்து ரத்த கசிவு ஏற்பட்டு சடனாக டெத்து ஏற்பட்டுடும். நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட் கிரவுண்டில் விளையாட போன ஒரு பையன் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அருகாமையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாக்கா டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்கூல் அசம்பிளியில் நீண்ட நேரம் நின்றுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் சடனாக மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாக்கா உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் மேலே படையெடுத்து போவாங்க, இந்த மாதிரி நீங்கள் நீண்ட நேரம் அசம்பிளி வச்சிங்க, அதனால தான் அந்த குழந்தை இறந்துச்சுன்னு. ஒரு அசம்பிளியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து நின்று ப்ரேயர் சொல்கிறாங்க, காலையில் தமிழ் வழிபாடு சொல்கிறாங்க, எல்லாம் காலையில் அசம்பிளி மெசேஜ்லாம் பேசுகிறாங்க. அத்தனை குழந்தைகள் நல்லா இருக்கும்போது ஏதோ ஒரு குழந்தை திடீர்னு மயக்கம் போட்டு இறக்குது அப்படின்னா அதுக்கு அசம்பிளி காரணம் கிடையாது. அதுக்கான காரணம் அந்த குழந்தைக்கு உள்ளேயே ஏதாவது ஒரு வால்வுலர் டிசீஸோ, ஒரு அனியூரிசமோ, இல்லை வந்து ரத்த குழாய்கள் அடைப்போ, ஏதோ ஒரு பிறப்புலேயே இருந்திருக்கலாம். எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா, அவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கே நடந்தது, அப்போனா இன்றைக்கி அசம்பிளி வச்சதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அதுக்கு தான் ஒரு அருமையான உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் 5 கிலோ எடைக்கல் வச்சு நம்ம இந்த பக்கம் வெங்காயம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 10 வெங்காயத்தில் அது தாண்டலை அப்பும்போது 11வது வெங்காயத்தில் அந்த எடைக்கல் தாண்டும் பொழுது ஏற்கனவே போட்ட 10 வெங்காயத்துக்கு பொறுப்பு இருக்கும் இல்லையா, அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஆனால் 11வது வெங்காயம் அந்த எடைக்கல் மாறத்துக்கு தேவைப்படலாம், ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரிகரிங் ஃபேக்டர், அந்த அசம்பிளி அன்றைக்கி ட்ரிகர் பண்ணியிருக்கலாம், ஆனால் உள்ள அந்த நோய் நீண்ட வருடமாக, நீண்ட நாட்களாக அந்த நோய் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அசம்பிளியை குறை கூறுறதோ, இல்லை என்ன சம்பவம் நடந்திருந்தது அன்றைக்கி வந்து ஆசிரியர் மிக கடுமையாக அவரை சாடினார், அதனாக தான் அந்த குழந்தை மன அழுத்தம் தாங்க முடியாமல் இறந்துட்டார். யாருமே மன அழுத்தத்தினால இறக்குற மாதிரி இதில் எங்கேயுமே நம்ம படிக்கலை. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹார்ட் டிசீஸு, லங்ஸ் டிசீஸு, சில பேருக்கு மைட்ரல் வால்வ் ஏதாவது டிசீஸ் இருக்கலாம். அனிருசம் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும், அனிருத் ஞாபகம் வச்சுக்கக்கூடாது, என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அனிருசம். ஸோ